அனைவருக்கும் வணக்கம். நான் சங்கர்ஹாசன். கடந்த ஓராண்டாக கலை நிகழ்ச்சிகளுக்கு அரசு அனுமதி இல்லாத சூழ்நிலையில் கலைஞர்களின் வாழ்க்கை நிகழ்காலம் மட்டுமல்ல எதிர்காலம் என்பதும் நிஜமா நிழலா என்ற மிகப்பெரிய கேள்விக்குறியாக கண்முன்னே வளைந்து நிற்கிறது வாழ்க்கையில் நிமிர முடியாமல். இப்படி கொரோனாவால் ஓரிடத்தில் நின்ற கலைஞர்களின் வாழ்க்கை இன்னும் நகரவே இல்லை. அப்போதுதான் ஒரு காட்சி என் கண்ணில் பட்டது. சில மனிதர்கள் அங்கே நடக்காமல் நின்று கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் நகர்ந்து கொண்டிருந்தார்கள். நன்கு கவனித்ததில் அது நகரும் படிக்கட்டு என்று தெரிந்து கொண்டேன், அதாவது எஸ்கலேட்டர். அங்கிருந்துதான் ஒரு உண்மை விளங்கியது. ஓரிடத்திலேயே நின்று கொண்டிருந்தாலும் நம்மால் வேறொரு இடத்திற்கு நகர்ந்து செல்ல முடியும் என்று. ஆக சும்மா நின்று கொண்டு இருந்தாலும் நம் வாழ்க்கை நகரும், ஆனால் எங்கு நிற்கிறோம் என்பதை தேர்வு செய்வதில்தான் நம் புத்திசாலித்தனம் இருக்கிறது. நகரும் பிளாட்ஃபாரம் ஒன்றில் நீங்கள் நின்றிருந்தால் போதும், அது உங்களை கட்டாயம் வேறொரு இடத்திற்கு நகர்த்தி சென்றுவிடும். அப்போது உதித்ததுதான் இந்த கவிதை. நினைத்தபடி வாழ்க்கை நகரவும் இல்லாமல் நகர்த்தும் வாழ்க்கை நகரும் படிக்கட்டாய், நகராமல் நானும் நின்று கொண்டே. நாளை என்பது நிஜமா நிழலா, நித்தம் நெஞ்சில் நிகழ்காலமே கனவாய். இப்படி எல்லா வரிகளும் நா நீ நீ வரிசையில் இருந்ததால் இந்த ஒட்டுமொத்த கவிதையையும் நகர வரிசையில் வடிவமைத்தால் என்ன என்று யோசித்து அதன்படி அமைத்திருக்கிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திவிட்டு பெல் பட்டனை தொட்டு ஆல் என்பதை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். அப்படியே இடதுபுறம் இருக்கும் தம்ஸ்அப் பட்டனை அழுத்தி ஒரு லைக்ஸ் கொடுத்துவிட்டு வாருங்கள். இந்த கவிதையை படிக்கலாம்.